புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அன்னை தெரசா அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். மக்கள் ஒருவருக்கொருவர் மனிதநேய உணர்வுடனும் அன்புடனும் உதவ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்கள் கூறுகிறார். அவர் சொன்ன வழியில் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுகிறார். நான் பல்கலைக்கழகத்தில் படித்து கற்றவள் இல்லை, ஆனால் பரந்த இந்த உலகத்தில் நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டது ஏராளம். தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு எனது பெயரை சூட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வரும் குழந்தைகள் சத்துணவு திட்டம் ஒரு மாபெரும் திட்டம். இதை தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அமல்படுத்தி வருகிறார். குழந்தைகள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக இந்த நல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் பல்லாண்டு உடல்நலத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று தமிழக மக்கள் இறைவனை பிரார்த்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அன்னை தெரசா அவர்கள் கூறுகிறார்.